வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு நம்ம வந்து கிச்சன் டூர் வந்து பார்க்கலாம். கிச்சன் டூருடைய பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பார்ட் 2 வந்து பார்க்கலாம். இது வந்து லோவர் போர்ஷன்ஸ், கீழெல்லாம் என்னென்ன வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இங்கேருந்து நான் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து யுடென்சில்ஸ், கிச்சன் பாத்திரம் என்னென்ன இருக்கோ அதை இந்த மாதிரி நான் அடுக்கி வச்சுருவேன். இது செப்பரேட்டாக எப்படி அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது அது பார்க்கணுன்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிலிண்டர் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரில் என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஸ்டாண்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்டு எதுக்கு அப்படின்னா, ஒரு ஒரு தடவையும் சிலிண்டரை அப்படியே உள்ளே தள்ளணும்னா இந்த ஸ்பேஸ் வந்து காயமாயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, கீரல் மாதிரி விழுந்துடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்படியே அந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த வீல் வந்து மூவ் ஆகாது. இதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த வீல் வந்து மூவ் ஆகும். ஸோ நான் ஒன்ஸ் சிலிண்டர் தீர்ந்துருச்சுன்னா இந்த வீலை வெளியில் எடுத்து அந்த இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இருக்க சிலிண்டரை வீல் வச்சு தள்ளி உள்ளே வச்சுருவேன். இது லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் காய்கறி கூட வச்சுருக்கேன். சப்பாத்தி கட்டை, இது ஓல்டு கட்டர், இது நான் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை, ஏதோ எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கேன். அருகாமனை, வெங்காயம், என்னென்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாதோ அதெல்லாம் நம்ம வெளியில் வைப்போம் இல்லையா, அது இந்த ரசம் அரைக்கிற கல், இதெல்லாம் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். அடுத்து டஸ்ட்பின்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரிசி, இது வந்து சாப்பிட்றதுக்காக வச்சுருக்க அரிசி, சாப்பாடு அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அது. இது வந்து பார்த்தீங்கன்னா மாவரைக்கிற அரிசி. ஸோ அது தனித்தனி கண்டெய்னரில் யூஸ் பண்ணிக்குவேன். நான் ஒரே ஒரு வீக்லி ஒரு தேங்காய் ரெண்டு தேங்காய் தானே யூஸ் பண்ணுவோம், அதனால் நான் இந்த இடத்துல வச்சுருப்பேன். அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்க எண்ணெய் இங்கே வச்சுக்குவேன். வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வச்சுக்குவேன், தீர தீர வாங்கி வச்சுக்குவேன். அதே மாதிரி மிக்சி ஜாரு இதெல்லாம் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது, அதனால லைட் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து இதுக்குள்ளே இந்த மிக்சி ஜார்லாம் வச்சுருப்பேன். மண்பானை வந்து நான் எப்போவுமே வாங்குகிற காயை வந்து அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மண்பானையில் வச்சு கொஞ்சம் அந்த ஸ்டெர்லைஸ் பண்ண மாதிரி மண்பானையில் வச்சு எடுத்தேன்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த பானை அதுக்காகவே நான் வச்சுருக்கேன். ஸோ அதை இங்கே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரு, இந்த கவரில் வேறு ஒன்றும் இல்லை, பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம திங்ஸ் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரையில் பிளாஸ்டிக் கவர்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா, அதை இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து இதிலேருந்து இருந்து ரெகுலராக நான் எடுத்துக்குவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரைண்டரு. ஏன் நீங்கள் கிரைண்டரை மேலே வைக்கிறது இல்லைன்னு சொல்லலாம், எனக்கு இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் கிரைண்டரை வந்து என்ன வாரத்தில் ஒரு நாளைக்கு தானே அரைக்கிறோம், நான் அரைச்சதுக்கப்புறம் நல்லா காய வச்சு எடுத்து இங்கே வச்சுருவேன். ஸோ லீவ் நாளில் எடுத்து திரும்பி அரைச்சிட்டு அகைன் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, இது கிராசரி ஐட்டம்ஸ் தான். இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸு, பொடினா மைதா மாவு இல்லை அரிசி மாவு, கடலை மாவு, ஸோ இந்த மாதிரி என்ன பொடியெல்லாம் இருக்கோ அதெல்லாம், அந்த சக்தி மசாலா பொடி, என்னென்ன பொடி இருக்கோ அந்த பொடி வெரைட்டிஸ் எல்லாம் இதில் வச்சுருவேன். ஸோ இப்போ அந்த பஜ்ஜி மாவு இந்த மாதிரி பொடி மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லாக இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ அது ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளிப் போட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிளிப் போட்டு நான் உள்ளே வச்சுருவேன், வேணுங்கிறப்ப எடுத்து கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்கணும், இங்கே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சுண்டல், பனங்கள் கண்டு, உப்பு, ஏதாவது வேறு என்ன இந்த மாதிரி ஐட்டம்ஸு, இதுனா மண்டை வெல்லம், ரவை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பேக்கில் வந்து நான் இந்த இதில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதான், கிச்சன் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து என் கிச்சன் டூர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 கட்டாயம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.